எனி டைம் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ ஃபாலோ பண்ணிங்கன்னா அகெயின் யூ கேன் ரிட்டர்ன் டு யுவர் யூத். அதாவது பழையபடி உங்களோட வாலிப வயசில் எப்படி வந்து விரைப்புத்தன்மை இருந்ததோ அட்லீஸ்ட் ஒரு 7 days ஆகுது இருக்கணும். சித்தர்கள் அந்த காலத்தில் சொன்னது மாதம் ஒரு தடவை தான் வந்து வெளியெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த காலத்தில் ரொம்ப மோஸ்டாக பான் சைட்ஸு ப்ளஸ் இந்த டேட்டிங் இந்த மாதிரிலாம் வந்ததுனால அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் குள்ளற தனியாக ரூம் எடுக்கிறவங்க அந்த மாதிரியான பசங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற பசங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் தான் வந்து ஜாஸ்தியாக அந்த தாட் வந்து இதை செஞ்சுட்டே இருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போனுக்கு போய் மிச்ச மீதி எல்லாமே போய் ஸ்பெர்முக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ அப்போது என்ன உள்ளே போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் முடியல அப்படின்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட் அவாய்டே பண்ண முடியல, எனக்கு அது ஒன்று தான் தொழில் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் எத்னிக் ஹெல்த் கேர் விருப்பத்தன்மை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பழையபடி இருக்கணும், சீக்கிரமாக வந்து விந்து வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனையிலேருந்து வெளியே வரும்னு நினைக்கிறவங்க இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று வந்து கீகிள் எக்ஸசைஸ். ஸோ கீகிள் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது லோவர் அப்டாமன் மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ பொதுவாகவே இது வந்து ப்ரீதிங் எக்ஸசைஸோடு சேர்த்து நம்ம பெல்விக் பிரிட்ஜ் பொசிஷனில் ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இப்போ எப்படி வந்து யூரின் வந்தால் நம்ம அடக்கணும்னு நினைக்கிறோம், ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு உங்களோட டோட்டலாக வந்து உங்களோட ஆனஸ் அண்ட் அந்த யூரித்ரா வந்து நீங்கள் உள்ளே இழுத்து ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 20 seconds வைக்கணும். திருப்பி வந்து ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பியும் ஹோல்ட் பண்ணி 20 seconds வைக்கணும். இந்த மாதிரி மார்னிங்கு ஆஃப்டர்நூன் நீங்கள் ஈவினிங் இந்த மாதிரி எனி டைம் எப்பப்பெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அகெயின் யூ கேன் ரிட்டர்ன் டு யுவர் யூத். அதாவது பழையபடி உங்களோட வாலிப வயசில் எப்படி வந்து விரைப்புத்தன்மை இருந்ததோ சீக்கிரமாக விந்து வெளியே வராமல் டைம் எடுத்து வந்ததோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கீகிள் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ண வேண்டியது நம்பர் 1. நம்பர் 2 வந்து நைட் வந்து சீக்கிரமாக தூங்கி அட்லீஸ்ட் 8 to 10 hours ஆக தூங்கணும். ஸோ ஒரு நாளையில் நம்ம எவ்வளோ செலவிடுறோமோ அதில் 8 மணி நேரமாக தூங்கும்போது தான் உங்களோட செல்ஸ் வந்து ரெஜூனேட் ஆகும். ஸோ அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஒரு ஒரு தடவை நீங்கள் விந்து வெளியே வந்ததுக்கப்புறமும் நீங்கள் அடுத்து உங்களோட விந்து வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான இடைவேளையில் அட்லீஸ்ட் ஒரு 7 days ஆகுது இருக்கணும். சித்தர்கள் அந்த காலத்தில் சொன்னது மாதம் ஒரு தடவை தான் விந்து வெளியெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த காலத்தில் ரொம்ப மோஸ்டாக பான் சைட்ஸு ப்ளஸ் இந்த டேட்டிங் இந்த மாதிரிலாம் வந்ததுனால அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் குள்ளற அதை நம்ம கம்மி பண்ணும்போது உங்களோட இந்திரிய நஷ்டம் ஏற்படாமல் உங்களால் மற்ற விஷயங்களையும் வந்து சாதிக்க முடியும். அப்படி இல்லைனா இதுக்குள்ளேயே போய் இருள் உளுந்து உங்களோட வாழ்க்கையை வந்து வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து மாஸ்டர்பேஷனை வந்து கட் பண்ணுறதுக்கு ஒரு வீக்லி ஒன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து 7 வேஸ்ட் பண்ணால் ஓகே, இல்லை மந்த்லி ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு தூக்கத்தில் வந்து வெளியானாலும் அதை பற்றி இனிஷியலாக கவலை பண்ணாதீங்க. கீகிள் எக்ஸசைஸ், நைட் சீக்கிரம் தூங்குறது, 8 to 10 hours தூங்கும்போது இந்த ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மாஸ்டர்பேஷன் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ இதுலேருந்து உங்களை மைண்ட் ரீதியாக வெளியே வச்சுக்கிறதுக்கு ஏதோ ஜிம் போகிறதோ இல்லை சோஷியலாக ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்குள்ளே போகிறதோ உங்களை சுற்றி நிறைய நபர்களை வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான தாட் போகாது. எப்பவுமே தனிமையில் தனியாக ரூம் எடுக்கிறவங்க அந்த மாதிரியான பசங்க வெளிநாட்டில் போய் வேலை செய்கிற பசங்க, ஸோ இவங்களுக்குலாம் தான் வந்து ஜாஸ்தியாக அந்த தாட் வந்து இதை செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அப்படி இல்லாமல் சோஷியலாக உங்களை நீங்களே வந்து கமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாஸ்டர்பேஷன் பான் சைட்ஸ் அடிக்ஷன் வந்து வராமல் இருக்கும். ஸோ இது 3rd point நீங்கள் நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ். ஸோ ஃபுட் ஹேபிட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஹெல்த்தியான நட்ஸு சீட்ஸு ஃப்ரூட்ஸில் வந்து அவகேடோ ப்ளஸ் நான்வெஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான சோர்சஸ் இருக்குது. ஸோ நான்வெஜ்டேரியனாக இருந்தீங்கன்னா மட்டன் போன்ஸு அதுக்கப்புறம் வந்து லிவரு எக்கு ஹோல் எக்காக சாப்பிடுங்க. ஏன்னா அந்த ப்ரோட்டீனே வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்கு உள்ள இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே வந்து எக்கோட யோக்கில் தான் இருக்குது. ஸோ ஹோல் எக்காக வந்து நீங்கள் எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபிஷ் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க. மில்க் வந்து நல்லா A2 milk ஆர்கானிக் மில்காக கிடச்சிதுன்னா அதை வந்து மில்கில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு செவ்வாழை பழம் பால் குடிச்சிட்டு தூங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம என்ன சத்து உள்ளே போகிறோமோ அதை ரத்தத்துக்கு போய் சேருது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போனுக்கு போய் மிச்ச மீதி எல்லாமே போய் ஸ்பெர்முக்கு போய் ரீச் ஆகுது. ஸோ அப்போது என்ன உள்ளே போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு டைமும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதாக இருந்தாலும் மென்று சாப்பிடுங்க. 5th point என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ன தான் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே ஜாபுக்கு போனீங்கனாலுமே எடுத்தோடனே நைட் ஷிஃப்ட்டில் போய் சேராதீங்க. ஏன்னா உங்களோட வாலிப வயசுலேயே போய் இரவு வேலையில் போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 வயசுலேயே போய் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே வந்து உங்களோட ஒரு ஒரு ஆர்கன்ஸாக வந்து அடிவாங்க. அதில் குறிப்பாக மேல் பொறுத்த வரைக்கும் எரெக்ஷன் ப்ராப்ளம், ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து சுத்தமாக உற்பத்தி ஆகாமல் உயிரணுக்களே உற்பத்தி ஆகலைன்னா அப்போது நம்ம உயிரோடு இருந்துமே வந்து அது ஒரு மதிப்பற்ற நிலைக்கு போயிடும். ஏன்னா அடுத்த வாரிசே வந்து உருவாக்க முடியல ஒரு ஆண் அப்படின்னா அவங்க சோஷியலாக வந்து பாதிக்கப்படுற நிறைய அதில் நிறைய வைஃப் வந்து தமிழ்நாட்டு பெண்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. அதாவது எனக்கு வந்து டோனாஸ்பெர்மே வேணாம், நான் வேறு ஒரு ஆண்டை போய் விந்தனு வந்து வாங்கலை, என்னோட ஹஸ்பண்ட் என்னோட ஸ்பெர்ம்லேருந்து தான் நான் வந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்களும் வந்து இன்றைக்கி சேலஞ்சிங்காகவே சித்த மருத்துவத்தை மேற்கொள்கிறாங்க. அதுக்கான டெஃபினட்டான சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸும் இருக்குது. பட் இருந்தாலும் நைட் ஷிஃப்ட்டை நீங்கள் ஆரம்ப நிலையிலேயே வந்து கட் பண்ணுங்கள். இருக்கிற நைட் டியூட்டி ஒர்க் பண்ணுறீங்களா, முடிஞ்ச வரைக்கும் டே ஷிஃப்ட்டுக்கு மாற ட்ரை பண்ணுங்கள். ஏதோ டாக்டரோட லெட்டர் வாங்கி அதையும் முடியல அப்படின்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட் அவாய்டே பண்ண முடியல எனக்கு அது ஒன்று தான் தொழில் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய திங்கள் புதன் சனிலேயோ வந்து நீங்கள் வாரம் ஒருக்க உடம்பு ஃபுல்லாகவே நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களோட பாடி ஹீட் அதிகமாகும். அந்த எக்ஸஸான ஹீட் வந்து உங்களோட விதைப்பையை போய் தாக்கி
உற்பத்தியான ஸ்பெர்ம் எல்லாத்தையும் வந்து அழிச்சு விட்ரும். ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இது அஞ்சுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட பழைய வாலிப வயசில் இருந்த மாதிரியான விருப்பத்தன்மை பெற முடியும். மேரேஜ்க்கான ஒரு பயமும் வந்து வராது. திருமணத்துக்கு அப்புறம் கரெக்டான டைமில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரெக்னென்சி, சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரெக்னென்சி வந்து நடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். சிவன் வழி வந்த மிகச்சிறந்த